இந்த திருப்பலியில் நிறைய குழந்தைகள் பங்கெடுக்கின்றீர்கள். மறைக்கல்வி, ஞாயிறு மறைக்கல்வி வகுப்பிற்காக இந்த திருப்பலியில் பங்கெடுத்து உங்களுடைய விசுவாசத்தையும் வாழ்க்கையையும் நீங்கள் அமைத்து கொள்ள வந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது எல்லா இடங்களிலும் இந்தியாவை பற்றி பேசக்கூடிய ஒன்று, என்னத்தை பற்றி பேசுகிறாங்க, இந்தியா இப்போ வெற்றிகரமாக ஒரு சாதனை படைத்தது. என்ன சாதனை? சந்திராயன் சத்தமாக சொல்லு. எனவே அதை வெற்றிகரமாக சோதனை செய்திருக்கின்றது. யாருமே சாதிக்க முடியாத ஒன்று நிலவின் அந்த தெற்கு பகுதியில் நமது இந்திய தேசம் அதை நிலைநாட்டியிருக்கின்றது. குறிப்பாக இந்த வெற்றிக்கு காரணமாக அடித்தளமாக இருந்த ஒருவர் தமிழர், அதுவும் விழுப்புரத்தை சார்ந்த வீரமுத்துவேல். அவர் இந்த சாதனைக்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்து இந்த சாதனை பற்றி பகிர்ந்து கொள்கின்ற பொழுது, அவர் சாதாரண ஒரு அரசு பள்ளியில் படித்தவர், சாதாரண அரசு பொறியியல் கல்லூரியில் படித்தவர். எனவே அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இத்தகைய மேன்மையான அல்லது உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கும் இந்த சாதனை புரிவதற்கு மூன்று முக்கியமான காரணங்கள். ஒன்று, இறை நம்பிக்கை, கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கவே. இரண்டாவதாக கடின உழைப்பு. மூன்றாவதாக தொடர் முயற்சி, விடாமுயற்சி. அதனால்தான் இதை சாதிக்க முடியுது. எனவே அன்பார்ந்த குழந்தைகளே, நீங்கள் அதை இன்றைய நாளில் இறை நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, அதற்காக தான் ஆலயத்திற்கு வருகின்றீர்கள். ஞாயிற்றுக்கிழமை இந்த திருப்பலியில் உங்களை கட்டாயப்படுத்தினாலும் அந்த கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்ற பொழுதுதான் நீங்கள் சாதிக்க முடியும், ஒரு நல்ல வளமான எதிர்கால வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். எனவே இறை நம்பிக்கை, கடின உழைப்பு, விடா முயற்சியோடு நீங்கள் இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் அடித்தளம் இயேசு, கடவுள் நம்பிக்கை. இயேசு நம்பிக்கை கொண்ட குழந்தைகளாக நாம் மாற வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 21வது இந்த ஞாயிறு திருவழிபாட்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய திருவழிபாடு, இறை வார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான செய்தி, நான் யார், இயேசு நான் யார் என்று மக்கள் சொல்கின்றார்கள். ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. இயேசு இந்த கேள்வியை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் தன்னை பற்றி ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன், தன்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள். பிரியமான இறை மக்களே, இயேசுவை போல நாம் ஒவ்வொருவரும் இந்த கேள்வியை நமக்குள் ஒவ்வொரு நாளும், நான் யார், என் குடும்பத்தில் என் மனைவிக்கு நான் யாராக இருக்கின்றேன், என் குடும்பத்தில் என் கணவருக்கு நான் யாராக இருக்கின்றேன், நான் யார் என்ற கேள்வியை ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். அவ்வாறு இயேசுவை போல இந்த சுய ஆய்வு, சுய பரீட்சை, அந்த தேர்வு, செல்ஃப் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் நடத்தினோம் என்று சொன்னால் நமது வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இதை நாம் செய்வது கிடையாது. குருக்கள் கன்னியர்கள் இந்த இரவு அந்த கட்டளை ஜபத்தை ஒவ்வொரு நாளும் சொல்கின்ற பொழுது இந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் அதை செய்வார்கள். எனவே அதுபோன்று ஒவ்வொருவரும், ஒவ்வொரு மனிதரும் இந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன், நான் எப்படிப்பட்ட மனிதனாக இன்று வாழ்ந்திருக்கின்றேன், என் குடும்பத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்கின்றேன் என்ற அந்த கேள்விக்கு பதிலை நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவை போல தேடினோம் என்று சொன்னால் நமது குடும்பம் அற்புதமான குடும்பமாக இருக்கும். எனது கடமைகள் என்ன, எனது பொறுப்புகள் என்ன, நான் எப்படிப்பட்ட மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எனது பலம் என்ன, எனது பலவீனம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு நமது வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். நான் யார் என்று மக்கள் சொல்கின்றார்கள். அப்போ சீடர்கள் சொல்கின்றார்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், சிலர் எலியா எனவும், சிலர் எரேமியா இறைவாக்கினர் எனவும், சில பிற இறைவாக்கினர்கள் ஒருவர் என்றும் சொல்கின்றார்கள். ஏன் இவர்கள் எல்லாம் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த அந்த யூத மக்கள், புதிய ஏற்பாட்டு அந்த யூத மக்கள் எதிர்பார்த்தார்கள்.
மெசியாவுக்கு முன்பாக இவர்கள் எல்லாம் வருவார்கள். இவர்கள் எல்லாம் அந்த மெசியாவின் வருகைக்காக தயாரிப்பு செய்வார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சொல்லப்பட்ட இந்த இறை மனிதர்களைப் போல இருக்கின்றார். இந்த இறை மனிதர்களில் ஒருவராக இருக்கின்றார். இறை வாக்கினர்களில் ஒருவராக இருக்கின்றேன். இயேசு அற்புதத்தை செய்தார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எரேமியா, எலியா, திருமுழுக்கு யோவான் எல்லோரும் அதை செய்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய பேருக்கு உடல் சுகத்தை கொடுத்தார். பழைய ஏற்பாட்டிலும் நடந்தது. எளிய இறைவாக்கினருடைய காலத்தில், மோசேயினுடைய காலத்தில் அற்புதமாக அவர்கள் மன்னாவை பெற்றார்கள். அற்புத நீர் ஊற்று தாகத்தை தணித்தார்கள். எனவே இவையெல்லாம் இயேசுவினுடைய காலத்தில் இயேசு செய்த எல்லா செயல்களும் முற்காலத்தில் இயேசுவுக்கு முன்பாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த எலியா இறைவாக்கினர், எரேமியா இறைவாக்கினர் அல்லது இறைவாக்கினர்கள் எல்லோருமே செய்தார்கள். எனவே அவர்களைப் போல இவரும் ஒரு இறைவாக்கினர் என்று மக்கள் நினைக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடுத்தபடியாக, நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள்? மக்கள் சொல்கிறாங்க, ஏன்னா நான் நிறைய அற்புதங்களை செய்கின்றேன், உடல் சுகத்தை கொடுக்கின்றேன், பேய்களை விரட்டுகின்றேன், வயிறார உணவு கொடுக்கின்றேன், அப்பங்களை பழுகு செய்து இவற்றையெல்லாம் நான் செய்கின்றேன். எனவே மக்களுடைய கருத்து கணிப்பு இது. அது பரவாயில்லை, என்னோடு 24 மணி நேரம் உண்டு உறங்கி என்னோடு வாழக்கூடிய இந்த கூட்டம், இந்த திருத்தூதர்களுடைய கூட்டம், நீங்கள் யார் என நினைக்கின்றீர்கள்? மக்கள் சொல்வதை அந்த கருத்துக்களை எல்லாம் எனக்கு சொல்லினீர்கள், ஆனால் நீங்கள் நான் யார் என நினைக்கின்றீர்கள் என்று இயேசுக்கு சொல்கின்ற பொழுது பேதுரு ஒரு முந்திரி கொட்டை போல இருந்தாலும் பட்டு ஆழமான விசுவாசத்தை அவர் அறிக்கையிடுகின்றார். நீர் மெசியா, வாழும் கடவுளுடைய மகன். பிரியமான சகோதர சகோதரிலே, இது ஏதோ அவர் மேலோட்டமாக சொல்லவில்லை. அவர் மிக நுணுக்கமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து புரிந்து தெரிந்து அனுபவித்ததால் மட்டுமே இந்த வார்த்தைகளை அவரால் சொல்ல முடியுது. மற்ற சீடர்கள் எல்லாம் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும், நீர் மெசியா, கடவுளுடைய மகன். மற்றவர்கள் எல்லாம் என்ன நினைத்தார்கள்? மெசியா வருவார், அவர் மாட மாளிகையில் பிறப்பார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். அவர் அரசியல் விடுதலை கொடுக்கக்கூடிய அரசராக இருப்பார், ஒரு வீரராக இருப்பார். ஒரு அரசரை போல அவர் மாட மாளிகையில் இருந்து அவர் போர் புரிவார், அந்த ரோமையருடைய ஆட்சியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பேதுருதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக அறிந்திருந்தார். இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த திருச்சபையை நான் கட்டுவேன். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறுவிய திருச்சபை ஒரே ஒரு திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான். இன்னைக்கு பல திருச்சபைகள் இருக்கலாம், தான் தோன்றிய திருச்சபைகள், ஆனால் இயேசு கிறிஸ்து நிறுவிய ஒரே திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான். அதற்கு தலைவராக நியமித்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை நியமிக்கின்றார். பேதுருவை அந்த தலைமைத்துவத்துக்கு உயர்த்துகின்றார். பிரியமான சகோதர சகோதரி, எனவே அந்த பேதுருவினுடைய வழித்தோன்றல் தான் திருத்தந்தையர்கள், ஆயர்கள், பேராயர்கள், குருக்கள், கன்னியர்கள் என்று நாம் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றோம், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இயேசு நிறுவிய அந்த கத்தோலிக்க திருச்சபை, அந்த திருச்சபைக்கு தலைவராக பேதுருவை அவர் நியமிக்கின்றார். எனவே சகோதர சகோதரிகளே, புனித பேதுருவினுடைய அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு யார், நான் இயேசுவுக்கு யார், என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எனவே நான் யார் என்ற கேள்வியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார். நான் உனக்கு யார், நான் எப்படிப்பட்ட கடவுளாக இருக்கின்றேன், நான் எப்படிப்பட்ட தெய்வமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன், என்னை நீ யார் என்று சொல்கிறாய் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று அதே கேள்வியை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார். நான் யார் என்று நீ சொல்கிறாய், நான் யார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அதே கேள்வியை எழுப்புகின்றார். நாமும், நீர் மெசியா, நீர் என்னுடைய தெய்வம், நீ என்னுடைய இயேசு, நீ என்னுடைய கடவுள் என்று நாம் ஆழமான விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும் என்பதைத்தான் இயேசு எதிர்பார்க்கின்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரி, நம்மளுடைய வாழ்க்கையில்
நாமும் இயேசுவை போலே சுய ஆய்வு, சுய தேர்வு, அந்த சுய பரீட்சையை நாம் செல்கின்ற பொழுது இயேசுவை போலே அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். ஏன் இந்த தேர்வை நடத்துகின்றார், நான் எதற்காக வந்திருக்கின்றேன், அந்த என் கடவுளுடைய திட்டம், வானகத்தந்தனுடைய திட்டம் சரியாக நான் செய்கிறேனா என்பதை இயேசு புரிந்து கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக இந்த கேள்வியை எழுப்பி தன்னுடைய வருகை, தன்னுடைய இருப்பு, தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய போதனைகள், தான் செய்த செயல்கள் அனைத்தும் சரியானதாக இருக்கிறதா என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெள்ள தெளிவாக மக்களிடமிருந்தும் தன்னுடைய சீடர்கள் அந்த திருத்தூதர்களிடமிருந்து அவர் கேட்டு அறிந்து கொள்வதைப் போல, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நான் யார், நான் எப்படிப்பட்ட மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இயேசு என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கடவுளாக இருக்கிறார் என்ற கேள்விக்கு பதிலை தேடி நமது வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். ஆம்.